ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வாழை சாகுபடியில் பகுதி 2 வந்து பார்க்கலாம். பகுதி 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சிட பிறகு அதோட லிங்க்கை வந்து என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் கவர் பண்ணியிருந்தேன்னா, எப்படி வந்து நம்ம கண்ணுங்களை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கடுத்து வாழையில் என்னென்ன இனங்கள்லாம் இருக்குது, அதுக்கடுத்து நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ்லாம், எப்படி வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வாழையில் என்ன பூச்சி தாக்குது, நோய் தாக்குது, என்னென்னலாம் வந்து நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ்லாம் வருது, வாழையில் வரும் ஊட்டச்சத்து குறைபாடுகள், இது மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து வாழையில் என்னென்னலாம் நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ், அதாச்சும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் வருதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நைட்ரோஜன் டெஃபிஷியன்சி, தழை சத்து வந்து குறைஞ்சிடுச்சுன்னா வாழை இலை வந்து எல்லோ கலரில் ஆகிடும். ஸோ மஞ்சள் கலரில் வந்து அதோடய இலை மாறிடுச்சுன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு நைட்ரோஜன் டெஃபிஷியன்சி, ஸோ தழை சத்து வந்து இல்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். வாழை மரத்தில் மணிச்சத்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிடுச்சுன்னா என்ன சிம்டம், என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழை இலையோட நிறம் வந்து ஒரு மாதிரி அடர் பச்சை நிறத்தில் வந்து மாறிடும். நார்மலாக சாதாரணமாக வந்து வாழை இலையோட நிறத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த நிறம்ன்றது ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துருக்கும். இது மூலமாக நம்ம வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி, மணிச்சத்து இருக்குது அப்படின்ற குறைபாடு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சி, சாம்பல் சத்து, ஸோ இது இல்லைனா வந்து வாழை மரம் வந்து அதோட நுனிகள், வாழை மரத்தோட இலையோட நுனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்படியே வந்து வாழை இலை நுனிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய தொடங்கிடும். இது மூலமாக நம்ம வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்து இந்த வாழை மரத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். இதுவே வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி, சாம்பல் சத்து, ஸோ இந்த குறைபாடு வந்துச்சுன்னா வாழை மரம் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் சுற்றி இருக்க பக்க கண்ணுகள் சக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த சக்கர்ஸ்லாம் வந்து வளராமல் போயிடும். பக்க கண்ணுகள் வந்து வளராது, ஆனால் தாய்மரம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் உங்கள் தோப்பில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி. இது வந்து ஒரு செகண்டரி நியூட்ரியன், ப்ரைமரி நியூட்ரியன்ஸ்னால் இந்த தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து சொல்லுவாங்க. கால்சியம்ன்றது வந்து ஒன் ஆஃப் த செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ட் அப்படின்வாங்க. அதுக்கடுத்து வந்து மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, ஸோ இது வரும்போது என்ன ஆகும்னா தண்டு வந்து பொலந்துடும். வாழை மரத்தோட தண்டு வந்து பொலந்துச்சுன்னா அது வந்து மெக்னீஷியம்ன்ற ஒரு தாது பொருளோட டெஃபிஷியன்சி அப்படின்றத புரிஞ்சிக்கலாம் நம்ம. இதை தொடர்ந்து சல்ஃபர் டெஃபிஷியன்சிலாம் இருக்குது. இது வந்துச்சுன்னா வந்து வாழை இரத்தில் ஒரு வாழை இலை மேலே பார்த்திங்கன்னா வந்து சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் இருக்கும். ஜிங்க் டெஃபிஷியன்சியும் வரும். இது வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லை, இதுவும் வந்து ஒரு செகண்டரி மேஜர் நியூட்ரியன்ட் தான். ஸோ இது மாதிரி சில தாது பொருட்களோட பற்றாக்குறை ஏற்படும் போதும் வாழைகளோட அந்த வளர்ச்சியில் வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி வரும்போது வாழை இலை வந்து எல்லோ கலரில் வந்து மாறிடும். அதுவே வந்து போரான், இதுதான் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ இது வந்து குறைஞ்ச அளவு தான் வாழையோட வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படும். ஆனால் இது இல்லைன்னா வாழை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இந்த டெஃபிஷியன்சி வரும்போது அதோட வெயின்ஸ், வாழை இலையில் வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ இலை வந்து நார்மலாக இருக்காது, அது கலர் பச்சை கலர்னா யூனிஃபார்மாக இருக்காது, அங்கங்கே திட்டு திட்டாக பச்சை பச்சையாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து போரான் டெஃபிஷியன்சி அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்படி வர எல்லா டெஃபிஷியன்சியுமே நம்ம வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே மூலமாக வந்து கட்டுப்படுத்தலாம், ஸோ குணப்படுத்தலாம். இதெல்லாம் எதனால் வருதுன்னா மண்ணில் வந்து சரியான நியூட்ரியன்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணாமல், ஸோ அதுக்கு தேவையான ஊத்தச்சத்துகள் இல்லை நம்ம வந்து உரங்களை அப்ளை பண்ணாத காரணத்தினால்தான் இதெல்லாம் வருது. உரம் கொடுக்கும் போதும் அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ மர வளர்ச்சிக்கு வந்து எவ்வளோ உரம் தேவை அப்படின்ற ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா இதுமாரி பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கலாம். இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம லேட்டர் ஆன் பீரியடில், ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இதுமாரி பிரச்சனைலாம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாக வந்து தேவையான அளவு அந்த நியூட்ரியன்ட்டை மிக்ஸ் பண்ணி வந்து அரைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என் நைட்ரஜன், ஸோ இந்த பிரச்சனை வரும்போது நம்ம யூரியாவை வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பாஸ்பரஸ் போது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், ஸோ இது மாதிரி வந்து நம்ம அதுக்கு எந்த டெஃபிஷியன்சி இருக்கோ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை வந்து நம்ம அடித்து ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாக நம்ம அந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்த முடியும். வாழையில் வந்து ஒரு சில இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன்லாம் தமிழில் என்ன சொல்லுவாங்களா, இப்போ பயிர் வளர்ந்துட்டு இருக்கும் போதும் இடையில் வந்து ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் நம்ம வந்து அந்த பயிர் நல்லா வளரத்துக்கு வந்து செய்யணும். இது எல்லா பயிர்களையும் இருக்குது. வாழையில் வந்து என்னென்னலாம் வந்து களையெடுத்தல், வீடிங் வந்து பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து எர்த்திங் அப், மண் அணித்தலாம் வந்து பண்ணுவோம். வீடிங் வந்து
வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா மேக்ஸிமம் ஹேண்ட் வீடிங் தான் வந்து பயன்படுத்துவாங்க இதில் வந்து. ஸோ கையாலே தான் வந்து எல்லாத்தையும் பிடுங்குவாங்க. நீங்கள் வந்து டபுள் ரோ அந்த பிளான்டிங் மெத்தட் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு ரோவாக வந்து நம்ம விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விடும் போது இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்டர் கல்ச்சர் ஆப்ரேஷன்லாம் இந்த களையெடுத்தல்லாம் தான். ஸோ இந்த களையெடுத்தலுக்கெலாம் வந்து அதுமாரி நம்ம ஒரு இடைவெளி விட்டு மரங்களை நடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மிஷினை ஓட்டி நம்ம வந்து வீடிங் வந்து எடுத்துடலாம். இதை தவிர்த்து நம்ம வந்து சில ஹெர்பிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரசாயனம் ஆல்ரெடி நம்ம உரம்லாம் வந்து போடுறோம், இதுவும் போட்டால் ரொம்ப ரசாயனமயமாகிடும். ஸோ அதனால் வந்து இதை நிறைய பேர் வந்து தவிர்த்துருவாங்க. நம்மளும் தவிர்த்தது வந்து நல்லது தான். இப்போ ஒரு மரம் பார்த்தீங்கன்னா வந்து இரிகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஒன் ஆஃப் த இன்டர் கல்ச்சர் ஆப்ரேஷன் தான். ஸோ மரம் வளரும் போது எதெல்லாம் வந்து இடைவெளியில் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து இன்டர் கல்ச்சர் ஆப்ரேஷன் தான். ஸோ தண்ணி வந்து இதுக்கு எப்படி பாய்ச்சுவாங்கன்னா வாய்க்கா மூலமாக வந்து பாய்ச்சலாம். ஆனால் வாய்க்கா மூலமாக பாய்ச்சினா என்ன பிரச்சனை வரும்னா நோய் வந்து ஈஸியாக வந்து பரவிடும். ஸோ நோயோட ஸ்போர்ட்ஸ்லாம் ஸோ அந்த நோய் கிருமிகள்லாம் மண்ணில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ளட்டிங் பண்ணி தண்ணி அப்படியே இறக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நோய் கிருமிகள் ஒரு மரம் ஒரு தோப்புலேருந்து இன்னொரு தோப்புக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை தவிர்க்கறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரிப் இரிகேஷன் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்தும் போது நோய் வந்து பரவாமல் இருக்கிறத நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். அதனால் ட்ரிப் இரிகேஷன் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நல்லா வளர்ந்த வாழை மரத்துக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15-30 லிட்டர் தண்ணி வரைக்கும் மச்சம் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். இன்னொரு ஒரு முக்கியமான இன்டர் கல்ச்சரல் ஆப்ரேஷன் அதாச்சும் மரம் வளரும் போது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா டீ சக்கரிங் அப்படின்றது. இந்த பக்க கண்ணுங்களை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எதனாலனா இப்போ பக்க கண்ணுங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த தாய் மரம் வந்து சரியாக வளராது. ஸோ அதுக்கு அதோட அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரம் எல்லாத்தையுமே வந்து இந்த பக்க கண்ணுங்களே எடுத்துருந்துச்சுன்னா தாய் மரம் வளர தாய் மரம் வளரணும்னா காய் பிடிக்காது. ஸோ காய் பிடிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அந்த ஈல்டு வந்து கிடைக்காது. ஸோ அதை தவிர்க்கறதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பக்க கண்ணை மட்டும் வச்சுட்டு மிச்சருக்கு எல்லா பக்க கண்ணையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஒரு பக்க கண்ணும் வந்து ஸ்வாட் சக்கராக இருக்கணும். இந்த ஸ்வாட் சக்கர் என்னன்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ ஸ்வாட் சக்கராக வந்து நம்ம அந்த ஒரு பக்க கண்ணை வந்து செலக்ட் பண்ணி மிச்சருக்கு எல்லா பக்க கண்ணையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஒரு பக்க கண்ணையும் நம்ம வந்து எங்கே விடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தார் தொங்குதில் பூ பூத்து தார் தொங்குதில் அதோட ஆப்போசிட் சைட். ஸோ அதோட மறுபக்கத்தில் தான் வந்து விழணும். இப்படி அந்த பக்க கண்ணுங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த பக்க கண்ணுங்களை பிடுங்கின இடத்துல வந்து கட்டையை வச்சு நல்லா அடிச்சிடணும். ஸோ எந்த விதமான ஒரு ஹோல்ஸையும் வந்து நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ அதுமாரி டேமேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மூலமாக வந்து நோய் கிருமிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை பண்ணுவோம். அதுக்கடுத்து இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு. ஸ்டாக்கிங்னா ஒன்றும் இல்லை முட்டு கொடுத்தல். ஸோ வாழை மரம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா காற்றுலாம் அடித்தா ஈஸியாக வந்து படுத்துரும். இதை தடுக்கிறதுக்கு வந்து மூங்கில்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, எல்லா தோப்புலையும் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் வந்து ஸ்டாக்கிங் ரோப்ஸ் அப்படின்றத வந்து பயன்படுத்துவாங்க. கயிறு கட்டி விடுவாங்க. ஸோ ரொம்ப உயரமான மரங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஓரளவுக்கு மீடியமான ஹைட் இருந்துச்சுன்னா அது டக்குன்னு படுத்துறாது. ரொம்ப உயரமாக இருக்க மரம் வந்து ஈஸியாக காத்தடிச்சாலே, சின்ன காத்தடிச்சாலே படுத்துரும். அதனால் இதுமாரி ஸ்டாக்கிங் ரோப்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி நல்லா வந்து கட்டி விடுவாங்க. அதுவும் நீங்கள் வந்து இப்போ பாக்கு மர தோப்புலாம் வந்து இந்த வாழை மரம் வளர்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் கமர்ஷியலாக வாழை மரத்தை வளர்க்குறீங்கன்னா வாழை மரம் வந்து காய்ச்சி அதை அறுவடை செஞ்சுட்ட பிறகு மொத்தமாக வந்து வாழை மரத்தை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுற மாட்டாங்க. கமர்ஷியலாக வளர்க்கும் போது வீட்டில் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழை தாரை வந்தவொடனே அந்த மரத்தையே அடியோட வெட்டி போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து கமர்ஷியலாக பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையை மட்டும்தான் வெட்டி விடுவாங்க, தண்டை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த தண்டை எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தண்டு வந்து நியூட்ரியன்ட்டை இன்னும் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி பக்க கண்ணுக்கு வந்து கொடுக்குமா. ஸோ அதனால் கமர்ஷியலாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை செய்யும் போதும் அந்த இலையை மட்டும்தான் வெட்டி தார் எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த பக்க கண்ணு வளர்ந்துற பிறகுதான் வந்து இதை ரிமூவ் பண்ணுவாங்க. இது வந்து கமர்ஷியல் பிளான்டேஷன்ல பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட். இது பண்றது மூலமா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த கண்ணுங்களை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். இப்போ வந்து வாழை மரத்தில் என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இந்த நோயின்றது வந்து பரவலாக வந்து உலகம் ஃபுல்லாக எங்கே வாழை மரம் இருந்தாலும் வரும். அதுதான் வந்து பனாமா வில்ட். தமிழில் இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாடல் நோய். வாழை மரம் வந்து வாடி போயிடும். வில்ட்னா வந்து ஆங்கிலத்தில் வாடல் அப்படின்றது வந்து பொருள். இது வந்து ஒரு சாயில் பான் ஃபங்கஸ், மண்ணில் இருக்க ஒரு வகையான பூஞ்சையால் வந்து இந்த நோய் வருது. இந்த பூஞ்சைன்றது பார்த்தீங்கன்னா மரத்தோட வேர்களில் இருக்கும். ஸோ
ரைஸ் ஹோம்ல இருக்கும், அதுக்கடுத்து வந்து மண்ணிலேயே வந்து தங்கி இருக்கும். இந்த நோய் வந்துச்சுன்னா வந்து வாழை மரம் வந்து ஸோ அதோட பேர்லேயே இருக்கு, வாடி போயிடும், வாடல் நோய். அப்படியே வாடி தொங்கும், எல்லோ கலர்ல மாறிடும் லீவ்ஸ்லாம், மஞ்சள் நிறத்துல வந்து அதோட லீவ்ஸ்லாம் வந்து மாறிடும், பிளான்ட் வந்து வில்ட் ஆகிடும். நீங்க வந்து இந்த மரத்தோட தண்டை வந்து ரெண்டா வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரௌன் கலர்ல சின்ன சின்னதாக வந்து ரிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் ரவுண்டா இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபங்கஸோட குரோத்துன்றது. ஸோ அந்த பூஞ்சை வந்து அந்த மரத்தில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், வாழை மரத்தோட அந்த தாருன்றது வந்து பெருக்காது. ஸோ எல்லாமே வந்து சின்னதாகவே இருக்கும், ஈல்டு வந்து அதிகமாகாது, முதல்ல வந்து பழம் வந்து பெருசே வந்து ஆகாது. இது வந்து மண்ணிலே தான் இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும். இந்த நோய் பரவறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியை வந்து அப்படியே பாய்ச்சி விட்டிங்கன்னா ஃப்ளட் பண்ணி விடுறீங்க. அதாச்சும் இந்த ட்ரிப்பு போடாமல் அப்படியே வந்து வாய்க்காவாக விடும் போதும் ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த நோய் இருக்குது, ஒரு மரத்தை மட்டும்தான் தாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. ஆனால் இப்படி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளட் பண்ணி விட்டோன்னா அது மொத்த தோப்புக்கும் போய் பரவும். ஸோ இது மூலமாக வந்து நம்மளுக்கு லாஸஸும் அதிகமாகும். இது வந்து ஒரு முறையாக அது வந்து பரவுறது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் கண்ணுங்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவேளை இன்ஃபெக்டட் ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பனாமா வில்ட்டோட அந்த பேத்தஜன், எக்ஸாம்பிள் அந்த பூஞ்சை ஃபிசாரியம் ஆக்சிஸ் போரம், இதோட அறிவியல் சார்ந்த பெயர். ஸோ இந்த பூஞ்சைன்றது வந்து அந்த ரைசோமில் இருந்துச்சு, அந்த கழங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நடும்போதும் அது மூலமாகவும் வந்து இந்த நோய் வந்து பரவுது. இந்த நோய் மூலமாக அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய வெரைட்டி வந்து இலக்கி. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ், நல்லா வந்து தடுப்பு, நோய் தடுப்பு, இந்த நோய்க்கு எதிராக வந்து தடுப்பு சக்தி இருக்க ஒரு மர வகையை வந்து கேவண்டிஷ். ஸோ இந்த வகைன்றது வந்து இதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து காமிக்குது. இந்த நோயை நம்ம எப்படி எப்படிலாம் தடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, கிராப் ரொட்டேஷன். ஸோ நம்ம ஒரு வாட்டை வாழை மரம் போட்டோம்னா மறு வருடம் வந்து நம்ம வாழை மரம் போடாமல் வேற ஏதாச்சும் பயிர்களை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த நோயை தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, இந்த ரைசோம் செலக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணணும். 1 கிராம் கார்பன் டிசீம் இல்லைனா வந்து 2 கிராம் ட்ரைகோடர்மா, அப்புறம் வந்து 100 கிராம் வந்து நீம் கேக், 2 கிலோ ட்ரைகோடர்மா. ஸோ இதுங்களை பயன்படுத்தி நம்ம அந்த ரைசோம் வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும். வந்துச்சுன்னா வந்து ஸோ இது மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணும் போதும் நம்ம இந்த நோய் பரவத்தை வந்து முன்னாடியே தடுக்கலாம். சப்போஸ் இந்த நோய் வந்து உங்கள் தோப்பில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேவிஸ்டின் அப்படின்ற ஒரு ஃபங்கிசைட், இது வந்து ஒரு பூஞ்சை இல்லை, பூஞ்சையை கொல்றது பேர் வந்து ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சையோட ஆங்கில நேம் தான் ஃபங்கஸ், ஃபங்கஸை கொல்றதுனால இது வந்து ஃபங்கிசைட். ஸோ சைட்ஸ்ன்னு வந்துச்சுனாவே அது எல்லா கொல்றத தான் வந்து சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்கிசைடுன்றது வந்து பூஞ்சையை கொல்ற கெமிக்கல். ஸோ பெவிஸ்டின் அப்படின்ற கெமிக்கலை 0.1% அளவில் 5 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து எல்லா மரத்துலேயும் போய் ஊற்றணும், ட்ரிஞ்ச் பண்ணி விடணும். ஸோ இப்படி ட்ரிஞ்ச் பண்ணும் போதும் நம்ம இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கலாம் தோப்பில் வந்துட்ட பிறகு. இதை தொடர்ந்து சிகட்டோகா லீவ் ஸ்பாட் அப்படின்ற ஒரு நோய் வந்து வாழை மரத்தில் வந்து பரவலாக காணப்படுது. இது தமிழில் இலைப்புள்ளி நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து கேவண்டிஷ் வந்து அதிகமாக தாக்குது. ஸோ கேவண்டிஷ் வெரைட்டி பனானா, ஸோ அந்த வெரைட்டியில் வர வாழை மரங்களை வந்து அதிகமாக வந்து தாக்குது. ஸோ இந்த நோய் வந்துருச்சுன்னா இலைகளில் வந்து புள்ளி புள்ளியாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸை வந்து நம்மளால் நோட்ஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்டிக்ஸாக தான் இருக்கும், அப்படியே கீறி விட்டா மாதிரி இருக்கும் இலையில ப்ரௌன் கலரில், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், அப்படியே பெருசாகிட்டு இலையே வந்து அப்படியே பெரிய பெரிய ஸ்பாட்ஸாக வந்து நம்ம நோட் பண்ண முடியும், பெரிய பெரிய புள்ளிகளாக ப்ரௌன் கலரில் வந்துருக்கும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது வந்து சிகட்டோகா லீவ் ஸ்பாட் அப்படின்றத வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியும். இந்த நோய் வந்து வந்துச்சுன்னா ஸோ வாழை மரத்தில் வந்து ஈல்டுன்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த தாருன்றது வந்து பெருசாகாது, ஃபிங்கர்ஸ் ஸோ விரல்கள் அந்த பழத்தோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகவே இருக்கும், அது வந்து பெருசாகவே வந்து ஆகாது. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு டக்குன்னு வந்து வெயில் அடிச்சிச்சுன்னா, ஸோ ரேப்பிடான டெம்பரேச்சர் அண்ட் வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ இது வந்து அதுக்கான கண்டிஷன், அதிகமாக மழை இருந்துச்சுன்னா வந்து வளரும். ஓல்டர் லீவ்ஸ், ஸோ வயதான அந்த இலைகள் இருக்கிறதுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது வந்து யங்கர் லீவ்ஸ், புதுசாக வர அந்த இலைகளில் வந்து தோன்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை வந்து நம்மளால் காப்பாற்றவே முடியாது, அந்த மரம் வந்து அவ்வளோதான். இது வந்து காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து வச்சுட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மூலமாக தான் ஃபங்கஸ், இதுவும் வந்து ஒரு ஃபங்கஸ் தான், ஒரு பூஞ்சை தான். ஸோ அந்த விதத்தில் வந்து இது வந்து பரவுது. ஸோ இதை கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால் நம்ம வந்து இதை பரவாமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதேமாரி 1 கிராம் பெவிஸ்டினை வந்து நம்ம ட்ரென்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து 3 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படின்ற ஃபங்கிசைடு வந்து பயன்படுத்தலாம், இல்லைனா வந்து போர்டியாக் மிக்சர் 1% வந்து ஃபோலியர் ஸ்ப்ரேவாக
நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து அடிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பஞ்சி டாப் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து இது வாழை மரத்தில் வந்து வருது. அந்த பஞ்சி டாப்போட தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கொத்து நோய், வாழை முடிக்கொத்து நோய். இந்த நோய் வந்துச்சுன்னா வாழை மரம் வந்து ரொம்ப குட்டையாயிடும், அதோட இலையெல்லாம் சேர்ந்து அப்படியே கொத்து மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து தெரியும். இப்படி ஒரு நோயை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா இது வந்து வாழை முடிக்கொத்து நோய் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வைரல் டிசீஸ், ஸோ வைரஸால் பரவக்கூடிய ஒரு நோய். இது வந்துச்சுன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மரத்தை காப்பாற்றுறது. சப்போஸ் இது ஏதாச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? ஸோ மரம் வந்து 6 மாதம் அப்படியே குட்டையாகவே தான் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இலெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து முடிக்கொத்து நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இது வாழையில் மட்டும் வராமல் மஞ்சளில் வருது, இஞ்சியில் வருது. ஸோ வாழை மாதிரியே இருக்க ஒரு சில மர ஒரு சில வகை செடிகள்லையும் வந்து இந்த நோய் வந்து நம்ம காணப்படலாம். ஸோ இது வந்து ஏபிட்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சியில் மூலமாக வந்து பரவுதான், அஸ்வினி பூச்சின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஏபிட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வைரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரத்தில் மட்டும்தான் வாழும். வைரஸ்ன்றது ஒரு உயிரினம் இருந்தால் மட்டும்தான் அதால் வாழ முடியும். இந்த ஃபங்கஸ் மாதிரி மண்ணுலாம் வந்து இதால் இருக்க முடியாது. அந்த மரத்திலே தான் அது தங்கி அதிலே தான் வந்து இருக்கும். அந்த மரத்தில் நம்ம சிம்டம் ஏதாச்சும் ஒரு தோப்பில் வந்து ஏதாவது மரத்துக்கு இதுமாதிரி சிம்டம் வச்சுன்னா டக்குன்னு அந்த கண்ணை பிடுங்கிட்டு போயிட்டு வந்து ரொம்ப தூரத்தில் போய் எரிச்சிடணும், இல்லை புதைச்சிடணும், ரொம்ப தோப்புலேருந்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம தடுக்க முடியும், இந்த நோயை வந்து தடுக்க மட்டும்தான் முடியும். மற்ற எல்லாத்தையும் இந்த ஃபங்கஸ் மூலமாக வர நோயெல்லாம் வந்து ஃபங்கிசைட்ஸை பயன்படுத்தி நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், எந்த பயிர்களாக இருந்தாலும். ஆனால் வைரஸ்ன்னு பார்க்கையில் வந்து அதை எந்த விதத்தில் குணப்படுத்த முடியாது. வந்துச்சுன்னா வந்து நம்ம வராமல் தடுக்க தான் முடியும், வந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி வந்து ரிமூவ் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நோய் வராமல் வந்து நம்ம தடுத்துடணும். இப்போ வாழையில் என்னென்னலாம் வந்து பூச்சி தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாயில் வந்து அதிகமாக வர ஒரு பூச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைசோம் வீவல் கூன் வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மூக்குன்றத வந்து நீளமாக இருக்கும். இந்த வண்டோட பிரச்சனை வந்து வாயில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. எல்லா வகையான வாழை மரத்துலேயும் வந்து இந்த கூன் வண்டு தொல்லைன்றது வந்து இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாழையோட அந்த தண்டு பகுதியை வந்து ஓட்டை போட்டு சாப்பிட்றோம், அதோட கழுங்கு பகுதி எல்லாத்தையுமே வந்து அதோட குட்டிகளும், ஸோ லார்வா புழுக்கள் குட்டின்னு மாற்றி சொல்லிட்டேன், அதோட புழுக்கள் வந்து அந்த இடத்த வந்து சக் பண்ணி சாப்பிடும். இது மாதிரி அது சில பிரச்சனைலாம் வந்து கிரியேட் பண்ணும். இந்த வண்டு வந்து வாழையில் வந்துச்சுன்னா செடி வந்து வளராது, அது மாதிரி குறுக்கி போயிடும். அதுக்கடுத்து வந்து எல்லோ கலரில் வந்து அதோடய இலைகள்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும், பழம் வந்து பெருக்காது. அதே நேரத்தில் இந்த வண்டுகள் வந்து ரொம்ப தூரம் வந்து பறக்க முடியாது. ஸோ இதோட உடம்பு வெயிட் வச்சுக்கிட்டு அதனால் வந்து அது அதே மண்ணிலே வந்து உழிஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்து குப்பைகள் ஸோ வாழை இலையோட கீழே இருக்க அந்த இலைகளுக்கு இடையில் வந்து இருக்கும். ஸோ இது போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வரும். ஸோ இந்த பெண் வண்டுகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைசோமில், ஸோ அதோடய வேர்பகுதியில் வந்து முட்டையிட்டு விட்டுரும். அந்த முட்டை பொறிஞ்சு அதுலேருந்து வர புழுக்களும் வந்து இந்த வாழை தண்டுகளை வந்து உட்கொள்ளும். ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து இது கிரியேட் பண்ணும். இது வருஷம் ஃபுல்லாக இதோட தாக்கம் வந்து இருக்கும். இதோட லைஃப் சைக்கிள் வாழ்நாள் சுழற்சின்றது வரும் 3 மாதம். ஸோ முட்டையிட்டு அடல்ட்டாக வந்து வெளியில் வரத்துக்கு வந்து 3 மாதம் அது வண்டாக வரத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வாழை தோப்பு நடுறீங்கன்னா இந்த இன்ஃபெஸ்டேஷன், ஸோ வாழை இந்த வண்டோட முட்டைகள்லாம் இல்லாத மாதிரி இருக்க ரைசோமாக வந்து வாங்கிட்டு வரணும். சப்போஸ் உங்கள் தோப்பில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பக்கத்து தோப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து நம்ம தோப்புக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்து காசு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அது தடுக்கிறதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து இந்த வண்டு வராமல் வந்து தடுத்துடணும். சப்போஸ் இது வந்துச்சுன்னா நம்ம ஒரு சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி வந்து கட்டுப்படுத்தலாம். குளோரிபைரிபாஸ் அப்படின்ற கெமிக்கலை 0.1%ன்ற சொல்யூஷனாக ஆக்கி ஃபோலியோ ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து இந்த வண்டுகளை பார்த்தோன்னா அப்படியே வந்து நசுக்கி போட்டுடணும். ஸோ அதுங்களை அப்படியே நார்மலாக நம்ம கால் கையாலே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே நேரத்தில் இந்த இன்ஃபெஸ்டேஷனை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு சிம்டம் வந்து இருக்குது, ஒரு அறிகுறி வந்து இருக்குது, இந்த வண்டோட அறிகுறி இருக்குன்னு பட்சத்தில் நம்ம வந்து அந்த செடியை அப்படியே பிடுங்கி ஓரமாக எடுத்து போய் போட்டோம், அதில் அதோட முட்டைகள் இருந்துச்சுன்னா வந்து இருக்க வைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம 4-8 கிரானியூல்ஸ் அப்படின்ற அந்த கெமிக்கலை வந்து செடி நடுறதுக்கு முன்னாடி அந்த கழுங்கு பகுதி ரைசோம் பகுதியில் வந்து நம்ம நல்லா ஸ்மியர் பண்ணிடணும், நல்லா தேய்ச்சி விடணும். இது மூலமாகவும் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் இந்த பிரச்சனையை. இதே நேரத்தில் இன்னொரு ஒரு பூச்சி தொல்லையும் வந்து இந்த வாழையில் வந்து இருக்குது, தண்டு துளைப்பான் ஸ்டெம் போரர் அப்படின்ற ஒரு பூச்சி. இதுவும் வந்து ஒரு புழு தான், ஸோ ஒரு லார்வை. இது என்ன பண்ணுன்னா வந்து தண்டில் வந்து ஓட்டப்படும். இன்ஃபெஸ்டேஷன் வந்து சிம்டம் பார்த்தீங்கன்னா
அறிகுறி. இப்போ நம்ம கூன் வண்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இதே வந்து அந்த கூன் வண்டுக்கு என்னென்ன முறையெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாடுகள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மெத்தட்ஸை பயன்படுத்தி இதையும் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கடுத்து நூற்புழுக்கள் பிரச்சனை வந்து வாழையில் வந்து அதிகமாக இருக்குது. நூற்புழுனா ஆங்கிலத்தில் வந்து நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெமட்டோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழையில் நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப நெமட்டோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கே தெரியாத புழுக்கள் தான் வந்து நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ பூச்சி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியும். ஸோ ஆனால் இதுங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா கண்ணுக்கு கூட தெரியாது. இது வந்து வேரில் தான் வந்து தாக்கும். இது தாக்கினா அந்த மரத்தோட வேர்களில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பெருசு பெருசாக முடிச்சுகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ரூட் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா வந்து ரூட் நாட் நெமட்டோடால் தாக்கப்பட்டுச்சு மரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேர் முடிச்சுகள்லாம் வந்து காணப்படும். இது வந்துச்சுன்னா வந்து மரம் வந்து வளரவே வளராது, அப்படியே குறுகியே கிடக்கும். அதுக்கடுத்து சின்ன சின்ன பஞ்சஸாகவே தான் இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு பெரிய காய்களையும் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து ரட்டுனிங் வந்து இருக்கவே இருக்காது மரத்தில், பக்க கண்ணெலாம் வந்து வராது. இது வந்து எப்படி வந்து பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைசோ மூலமாக தான். ஸோ கிழங்குகள் மூலமாக தான் வந்து பரவுது. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்னா இப்போ நீங்கள் வந்து கிழங்குகளை வந்து நடவு செய்யறதுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னா அது வந்து ஒரு ரூட் நாட் நெமட்டோ ட்ரீட்மெண்ட்னே தனியாக இருக்குது. அது வேணால் நான் தனியாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த வாழையோட கிழங்குகளை வந்து போட்டுருவாங்க 20-25 நிமிஷம் வரைக்கும். இது மூலமாக வந்து அந்த நூற்புழுக்களை வந்து நம்மளால் கொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் 1/2 கிலோ நீம் கேக்கு, வேப்ப முன்னாக்கு, போரேட் இதெல்லாமும் பயன்படுத்தி நம்ம வந்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், அதுக்கடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு இதெல்லாம் வந்து நம்ம வாழையில் பார்த்துட்டோம். இதுக்கடுத்து வந்து சூரிய வெளிச்சத்தையும் வந்து நம்ம இதில் வந்து அதிகமாக படாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த எல்லா பிரச்சனையும் தவிர்த்துட்டு பிறகு என்ன ஆகும்னா சூரிய ஒளி டைரெக்டாக வந்து பழத்தில் படும்போது சன்பேர்ன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வாழை பழங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்துச்சுன்னா அப்படியே பழங்கள் வந்து பொழந்துடும். இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்னா இந்த காஞ்ச வாழை இலைகளை வந்து இந்த தார்கள் மேலே, வாழை தார்கள் மேலே நம்ம வந்து அப்படியே மூடி விடணும். அப்படி மூடி விடும் போதும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ வாழையோட அந்த பூ வெளியில் வந்து அந்த பஞ்ச் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து 4 மாதம் ஆகும். 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து பழங்கள் வந்து நல்ல டார்க் க்ரீன் கலராக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஜ், ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த காயாக இருக்கும்போது அந்த எஜ்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உருளையாக வந்து மாறும். இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா மெச்சூர் ஆகிட்ட பிறகு, நல்லா பழுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து வாழை மரங்களை வந்து ஏற்றி அனுப்பலாம். இல்லைனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மார்க்கெட், ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அறுவடை செஞ்சு அனுப்புறது வந்து நல்லது. வாழைப்பழங்களை 32-35 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக வந்து பழுத்துரும். அதோட செல்ஃப் லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். நம்மளால் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. 16-18 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் இந்த வாழைப்பழங்களை வந்து நம்ம வைக்கும் போதும் அதோட செல்ஃப் லைஃப் வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்தலாம். செல்ஃப் லைஃப்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வாங்கி வந்து வச்சுனா டக்குன்னு வந்து கெட்டு போயிடும். ஏன்னா 32-35 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு கெட்டு போயிடும். நம்ம வந்து இது மாதிரி 16-18 டிகிரி செல்சியஸில் வந்து இந்த வாழைப்பழங்களை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். எலாக்கி அப்படின்ற இந்த வகையான வாழை வந்து ஒரு பஞ்ச், அதாச்சும் ஒரு தார் வந்து ஒரு 10-12 கிலோ இருக்கும். நல்லா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் 15 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ரொபுஸ்டா G9 அப்படின்ற அந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 20-25 வரைக்கும் இருக்கும். நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35 கிலோ வரைக்கும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு ஏக்கருக்கு வந்து 30-35 டன் வரைக்கும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். இலக்கியில் 15-18 டன் பர் ஏக்கருன்ற அளவுக்கு நம்ம ஈல்டு வந்து எதிர்பார்க்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஹைட் டென்சிட்டி பிளான்டிங் அடர் நடவு முறையை வந்து பயன்படுத்தி வாழையை வளர்க்கும் போதும் 60 டன் வரைக்கும் நம்மளால் வந்து ஈல்டு வந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு ஏக்கரில் நம்மளால் வந்து 60 டன் எதிர்பார்க்க முடியும். அதே ஒரு ஏக்கரில் 2500 மரங்களை வந்து நட முடியும். ஹை டென்சிட்டி பிளான்டிங்கிற முறையை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா. அதுக்கடுத்து வாழையில் மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்து இல்லவே இல்லை. நம்ம இதோட டிமாண்டின்றது வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து செல் பண்ணிடலாம். ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் வந்து இல்லை.
இலக்கி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இலக்கின்ற அந்த ரகம் வந்து கொஞ்சம் விலை கூட இந்த ஜீனைன் ரொபூஸ்டா கூட கம்பேர் பண்ணும் போதும். அதுக்கடுத்து வாழைக்கு வந்து நிறைய சப்சிடிஸும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாழைக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து சப்சிடி இருக்குது, 15,000 ஆரம்பிச்சு இருக்குது. ஸோ அது கவர்மெண்ட் மாற மாற அந்த தொகையை வந்து மாறலாம். அதே நேரத்தில் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஸ்கீம் மூலமாகவும் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம்லாம் வந்து தந்துட்டுருக்காங்க. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு இதுவும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து தந்துட்டுருக்கு. மேபி இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ தான் வந்து வாழை சாகுபடி. ஸோ நான் டாப் டு பாட்டம் வாழை சாகுபடியில் என்னென்னலாம் இருக்குது, அதில் முக்கியமான வெரைட்டிகள்லாம் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் ஒன்னோட அந்த லிங்க்ன்றது வந்து இங்கே வந்து ரைட் சைட் கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்தவங்க வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்படி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.